ஒரு பெரிய யோகா சென்டர் அந்த யோகா சென்டரில் வந்து யோகா ஆசிரியர் வந்து இருக்கார் அவர்கிட்ட யோகா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் போய் கேட்டிருக்கார் சார் வந்து நான் யோகா கற்றுக்கணும் எதுக்குப்பா யோகா கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு கோபம் குறையும் கோபம் குறையணும் கோபம் குறையணும் மனைவி வந்து சிரிச்சுட்டு சொல்கிறாங்க ஆத்துக்காரருக்கு பெரிய கோபம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க சொன்னாங்க நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும் வெறும் யோகா பண்ணால் இதனுடைய அர்த்தம் தெரியாமல் நீங்கள் பண்ணால் மட்டும் மாறாது ஆனால் இதை புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடியும் அப்படின்னாரு என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் நீங்கள் வந்து யானை பார்த்துருக்கீங்களான்னு ஆமாம் பார்த்துருக்கேன் யானைக்கு மத்தம் பிடிக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா ஆமாம் அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மத்தம் பிடிக்கும்போது என்ன நடக்கிறதுனே தெரியாது அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஓ கோபம் அல்லது ஒரு விதமான ஒரு விஷயம் ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணி இந்த காரியம் நடக்கலைனாலும் நமக்கு பாதி மதம் பிடிச்ச மாதிரி தான் அந்த மதம் பிடிச்சிடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணணும் தெரிய பாகனையே போட்டு அந்த அந்த யானை வந்து அடிச்சிடும் இல்லையா ஆமாம் சார் பாகனையே போட்டு அடிச்சிட்றது சார் இப்படி தாங்க நம்ம வாழ்க்கை நம்ம எப்போவுமே கோவத்தை பெருமையாக நினச்சிக்காதீங்க கோவத்தை பெரிய விஷயமாக பேசிக்காதிங்க ஏன்னா கோவப்பட்டேன் அவனை பிடிச்சி திட்டேன் அவனை பிடிச்சி வாங்கிட்டேன் தயவு செய்து உங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் இருந்தால் தயவுசெய்து அதை தூக்கி அப்படி போட்டுருங்க ஸோ இதை வெளியில் விட்டுட்டு டெய்லி வந்து யோகா பண்ணி பாருங்கள் திருப்பி போகும்போது கேரி அவுட் பண்ணாதீங்க உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு அந்த யோகா ஆசிரியர் சொன்னார் மிகப்பெரிய தத்துவம் வெறும் யோகாவை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த யோகாவை பயிற்சி பண்ணி கொடுத்தார் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்தது நிச்சயமாக அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வைஃப் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க குடும்பத்துக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணினாங்க நல்ல லைஃப்பில் வந்து நல்ல முயற்சி இன்றைக்கி நல்லா இருக்கும் சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க வேறு யாரும் இல்லை அந்த ஆசிரியர் நான் தான் நான் வந்து சிவானந்த ஆசிரமத்தில் யோகா கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தங்க வந்திருந்தாங்க அப்படி வரும்போது நான் தான் வந்து அவங்களுக்கு அதை சொன்னேன் அப்போது அவர் ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேட்டன் ஃபேமிலியிலையும் அதே மாதிரி கம்பெனிலையும் செலுத்த முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவருக்கு நடந்தது அது அப்படியே குட்டி ஸ்டோரியாக நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வெறுமனே நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் புனஸ்காரம் பண்ணுறோம் நம்ம இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அந்த காரியத்தில் ஈடுபட்றதை விட முதல்ல நான் இதிலேருந்து மாறணும் அப்படிங்கிற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்தி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா